இறையே சிவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய சிந்தனை பகிர்வு தொடக்க நூல் 24 அதிகாரம் 60 67 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தையிலே பெரியோர்கள் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். திருமண ஆசிரானது ரெபேக்காளுக்கு வழங்கப்படுகிறது. என் சகோதரியே, நீ 1000 பெருகுவாய், உன் வழிமரபினர் தங்கள் பகைவர்களின் நகர்களை உரிமையாக்கி கொள்வார்கள் என்று ஆசிரானது ரெபேக்காவுக்கு வழங்கப்படுவதை நாம் பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொரு திருமணத்திலும் பெரியோரினுடைய ஆசீர், பெற்றோரினுடைய ஆசீர், புதிதாக வாழ்வை அமைத்து கொள்ள இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது, அவர்களுடைய வாழ்க்கைக்கு நிறைவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பெரியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் இறைவன் இன்று நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அடுத்ததாக ரெபேக்கா தான் பிறந்த வீட்டிலிருந்து தன்னுடைய புகுந்த வீட்டை நோக்கி, தன்னுடைய வருங்கால கணவனின் இல்லம் நோக்கி அவள் செல்கிறாள். தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு, தன்னுடைய அயலாரை விட்டுவிட்டு புதிய இடம் நோக்கி செல்லக்கூடியவளுக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருப்பது கணவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை நம்பி வந்த மனைவியை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து கொடுப்பது ஒரு கணவனுடைய கடமையும் உரிமையும். தன்னுடைய பெற்றோர்கள் சொன்னார்களே அல்லது உடன்பிறப்புகள் சொன்னார்களே என்று சொல்லி மனைவியை மட்டம் தட்டுவதோ அல்லது அவள் சொல்வதற்கு கேட்டு நடக்காமலோ இருப்பது ஒருபோதும் திருமண பந்தத்திற்கு நல்லது அல்ல, அழகல்ல என்பது இறைவன் கொடுத்த நிலையாக இருக்கிறது. தன்னை இழந்து, உறவை இழந்து வந்தவளை கரம் பிடித்து பாதுகாப்பு கொடுத்து அரவணைத்து அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் ஒரு நல்ல கணவனுடைய அழகு என்பது இங்கு எடுத்தாளப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வருங்கால கணவன் ஈசாக்கை பார்த்தவுடன் ரெபேக்கா ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்குகிறாள், முக்காடை எடுத்து போடுகிறாள். இங்கு பணிவு என்பது எடுத்தாளப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 5:24 வசனம் சொல்லுகிறது, திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியர் தங்கள் கணவனுக்கு எல்லாவற்றிலும் பணிந்திருக்க வேண்டும். இங்கு இந்த வார்த்தை இவளுக்குள் உயிர் பெறுவதை நாம் பார்க்கலாம். சாரா தன்னுடைய கணவர் ஆபிரகாமுக்கு பணிந்திருந்தார், அதே போல ரெபேக்கா தன்னுடைய கணவர் ஈசாக்குக்கு பணிந்திருந்தார். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருக்கிறது, அதே போல மனைவி கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும். இது அடிமை என்பது அல்ல, அவள் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்தாள்வது கிடையாது. ஏனெனில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கணவன் தன்னுடைய மனைவிக்கு அன்பை செலுத்த வேண்டும். எவ்வாறு கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்கிறாரோ அதே போல கணவன் தன்னுடைய மனைவியை அன்பு செய்ய வேண்டும். நாம் திருச்சபையை அன்பு செய்கிறோம், கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம். கிறிஸ்து நம்முடைய தலைவராக, நம்முடைய மீட்பராக இருக்கிறார். அவரை அன்பு செய்வது போல கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஆக இந்த திருமண உறவிலே அன்பின் அங்கம் வெளிப்படுவதை காணலாம். இங்கு நாம் பார்க்கிறோம், ஈசாக் தன்னுடைய மனைவி ரெபேக்காவை தாயினுடைய இல்லம் அழைத்து வந்து திருமணம் செய்து கொள்கிறார். அவள் மீது அதிகமாக அன்பு செலுத்தினார். இவ்வாறு தாயின் இறப்புக்கு பின் ஆறுதல் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் ஈசாக் தன்னுடைய மனைவியின் மீது அன்பு செலுத்தினார். அவர் செலுத்திய அன்பு அவருக்கு ஆறுதலாக இருந்தது. காரணம், மனைவி அவருக்கு ஆறுதலாக இருந்தார், அவருக்கு வேண்டியது அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். அவர்களுடைய அன்பின் பிணைப்பானது உயர்வான நிலையிலே இருந்தது. அங்கு எந்த விதமான குழப்பமும், எந்த விதமான தடையும், எந்த விதமான மனிதர்களுடைய குறைபாடும் அங்கு இல்லை என்பதை என் ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். ஆக ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் கொடுப்பவர்களாய் திருமண பந்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கணவனை அன்பு செய்து,
மனைவியை அன்பு செய்து வாழக்கூடிய வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, திருமணம் என்னும் அந்த உறவிலே அன்பு என்ற அந்த நிலையானது உணர்வானது மேலோங்கி இருப்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. திருமண உறவிலே மூன்றாவது மனிதருடைய தலையீடு இல்லாதவாறு நீர் வழி நடத்துவீராக. மனைவி அனைத்தையும் இழந்து கணவனை தேடி வருகின்ற பொழுது கணவன் தன்னுடைய மனைவி தனக்கே உரியவள் என்பதை உணர்ந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அன்பை செலுத்தி பாசத்தை கொடுத்து அவளுடைய கடமைகள் உரிமைகளை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல கணவனாக இருக்கக்கூடிய வல்லமையை நீர் ஊற்றுவீராக. திருமண பந்தம் நீர் கொடுத்த ஆசிர் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழக்கூடிய வல்லமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.